ஃபர்ஸ்ட் ஒன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி, ஆக்சிடெண்ட், காஸ்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட், காசஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்சிடெண்ட், இண்டியன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். பிளான்ட் சேஃப்டி. த பிரைமரி டியூட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஈஸ் டு சேஃப்கார்ட் தேர் ஒர்க்கர்ஸ். முதல்ல ஒர்க்கர்ஸை பாதுகாக்கிறது தான் ஃபஸ்ட் அவங்களோட பிரைமரி டியூட்டி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேஃப்டி. ஃபஸ்ட் ஒன், டு அவாய்ட் ஹியூமன் சஃபரிங்ஸ். ஒர்க் பண்ணுறவங்க அவதிப்படக்கூடாது. டு அவாய்ட் லாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. டு இம்ப்ரூவ் மாரல் ஆஃப் ஒர்க்கர்ஸ். எல்லா விஷயங்களையும் ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராப்பராக டீச் பண்ணணும். டு இன்க்ரீஸ் ஃபேம் ஆஃப் கம்பெனி. புகழை வந்து இன்னும் கொஞ்சம் மேல்மேலே கொண்டு வரணும் ஒரு கம்பெனியோட புகழை. மாரல் அஸ்பெக்ட். த மேனேஜ்மெண்ட் ஷுட் எஜுகேட் இட்ஸ் ஒர்க்கர்ஸ். இட் ஷுட் செட் எ சேஃப்டி என்வரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் டு தெம். கரெக்டாக சொல்லி கொடுத்து வழிவகுத்து அவங்கள கொண்டு வரணும். இது மாரல் ஆஸ்பெக்ட். எக்கனாமிக் அஸ்பெக்ட். இஃப் எனி ஆக்சிடென்ட் அக்கர்ஸ், த மேனேஜ்மெண்ட் ஷுட் டேக் கேர் அபவுட் தேர் ஒர்க்கர்ஸ். ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனால் கூட அவங்கள நல்லா பார்த்துக்கணும். ஆக்சிடென்ட். An accident is a unplanned event which damages the assets and people. இது பிளான் பண்ணுறது கிடையாது, எதிர்ச்சியாக நடக்கிறது. அது மெஷின்ஸையும் பாழாக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸையும் பாழாக்கலாம். ஆக்சிடெண்ட். இதோட பிரிவுகளை பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன், மேஜர் ஆக்சிடெண்ட் இல்லை மைனர் ஆக்சிடெண்ட், ரெண்டாக பிரியுது. மேஜர், அது மறுபடியும் ரெண்டாக பிரியுது. ஃபேட்டல், டெத்து, இறந்துடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடுகள் ஏற்படுது. டிசேபிள்மெண்ட். டிசேபிள்மெண்ட் அகெயின் ஸ்பிளிட்டட் இன்ட்டு டூ, டெம்பரவரி டிசேபிள்மெண்ட், பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட். டெம்பரவரி, ஒரு கை ஃபிராக்சர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அது 2 மந்த்ஸில் க்யூர் ஆகிடும், அது டெம்பரவரி டிசேபிள்மெண்ட். இதே பெர்மனன்ட், ஒரு விரல் கட் ஆகிடுது, அப்போ அது வந்து பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட். நெக்ஸ்ட்டு, காஸ்ட் ஆஃப் ஆக்சிடெண்ட். ஃபஸ்ட்டு டைரக்ட் காஸ்ட். ஆக்சிடெண்ட் ஆன உடனே டைரெக்டாக நம்ம செலவு பண்ணக்கூடிய காஸ்ட், டைரக்ட் காஸ்ட். அவங்களுக்கு பே பண்ணுற மணி, பேயிங் இன்சூரன்ஸ் டு தெம், இல்லை மெடிக்கல் செலவு அவங்களுக்கு ஆகினது, கம்பெனிக்குள்ளே பார்த்த ஃபர்ஸ்ட் எய்ட் செலவு, இதெல்லாமே டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் டைம் லாஸ்ட் பை இன்ஜூர்டு ஒர்க்கர். அவங்க அன்னைக்கு ஒர்க் பண்ண முடியாமல் போன வந்து டைம் இருக்கு இல்லையா, அந்த டைம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட். அன்னைக்கு ப்ரொடக்ஷன் நின்றுச்சு இல்லையா. அடுத்து காஸ்ட் ஆஃப் டேமேஜ் அசெட்ஸ். ஒரு மிஷினில் ஏதோ ஒரு டூல் கட் ஆயிருந்தாலும் அன்றைக்கி மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், இன்டைரக்ட் காஸ்ட். லீகல் எக்ஸ்பென்சஸ். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எஃப்ஐஆர் போடுறது, இல்லை வக்கீலை பார்த்து கேசஸ் கிளியர் பண்ணுறது, இதெல்லாம் லீகல் எக்ஸ்பென்சஸ். டைம் லாஸ் ஃபார் அதர்ஸ். அவங்கள சுற்றி இருக்கவங்களும் அவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட். ஆக்சிடென்ட் ப்ரானினஸ். இட் இண்டிகேட்ஸ் த கேரக்டர் ஆஃப் எ பர்சன் ஹூ ஃபேசஸ் ஆக்சிடென்ட் ரெகுலர்லி. திரும்ப திரும்ப ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஆக்சிடென்ட் ப்ரானினஸ் சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னு பார்க்கலாம். ஆக்சிடென்ட் காசஸ் டியூ டு தேர் புவர் ஐசைட். அவங்களோட கண் பார்வை சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை அவங்க புவர் ஹெல்த், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸ், புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணவங்களா இருக்கலாம், இல்லை டே ட்ரீமிங். டே ட்ரீமிங்னா பகலில் வேறு ஏதாவது யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறதா இருக்கலாம், பேட் டெம்பர், கோவப்படுறவங்களா இருக்கலாம், இல்லை நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் சார் ஆக்சிடென்ட் ப்ரானினஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், காசஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட். எப்படி நடக்குது இந்த ஆக்சிடெண்ட், எதனால் நடக்குது, இதுதான் காசஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட். ப்ரைமரி காசஸ், செகண்டரி காசஸ், ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இதை ப்ரைமரி காசஸ் யாரை சொல்கிறாங்கன்னா, ஹியூமன் காசஸ், நம்மளோட ஒர்க்கர்ஸ், அவங்கள தான் 88% சொல்கிறோம். அன்சேஃப் ஆக்ட். ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னால நம்ம அதை அன்சேஃப் ஆக்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், பர்சனல் ஃபேக்டர். அதான் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு கண் பார்வை மங்களாக இருக்கலாம், இல்லை புவர் ஹெல்த்தாக இருக்கலாம், இதெல்லாமே வந்து பர்சனல் ஃபேக்டர்ஸ், அவங்களுடைய பர்சனல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு, அன்சேஃப் கண்டிஷன். வென்டிலேஷன் இல்லை, லைட்டிங் இல்லை, அதெல்லாம் வந்து அன்சேஃப் கண்டிஷன். நேச்சர். நேச்சர்னால் என்ன, ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஃப்ளட்டு, ஸ்ட்ராம், இதெல்லாம் வந்து நேச்சர். அது வந்து 2% தான். அது இந்த அன்சேஃப் கண்டிஷனுக்கு கீழே ரெண்டாக பிரியுது, மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்னது, ஒரு மெஷின் இருக்குது, ஒரு மூவிங் பார்ட் இருக்குது, அதுக்கு கார்டு போடலை அப்படின்னா அது வந்து மெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ். இது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா லைட்டிங்,
அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆக்சிடெண்ட். எப்படி இந்த ஆக்சிடெண்ட்டை தவிர்க்க முடியும்? முதல்ல ஆக்சிடெண்ட்டு ஆனதுக்கான செலவு என்னன்னு பார்த்தோம், அப்புறம் ஏன் ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு பார்த்தோம், ஆக்சிடெண்ட் நடக்கிறத எப்படி தடுக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். லே அவுட் ஆஃப் ஒர்க் பிளேஸ். லே அவுட்னா முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கும் போது போட்டோம் இல்லையா லே அவுட்டு, அது ரொம்ப கிளியராக இருக்கணும், புரிகிற மாதிரி இருக்கணும். அக்சஸ் டு ஒர்க் பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ப்ராப்பர் பார்த்துருக்கணும், வழி கரெக்டாக சொல்லணும். ஃபிசிக்கல் கண்டிஷன், இது மறுபடியும் லைட்டிங்கை பற்றி தான் வரும், லைட்டிங் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். மெட்டீரியல் ஹேண்ட்லிங், எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்கணும் நம்மக்கிட்ட, மெஷினரிஸ் ப்ராப்பரான மெஷினரிஸாக இருக்கணும், மெஷின் கார்ட்ஸ் மூவிங் பார்ட்ஸ் இருந்ததுன்னா மெஷின் கார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். பர்சனல் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ், இது வந்து தனிநபர்களுக்கு கொடுக்கப்படுறது, காகிள்ஸ், ரெஸ்பிரேட்டர்ஸ் ஆர் மாஸ்க், ஹெல்மெட்ஸ், சேஃப்டி ஷூஸ், க்ளவுஸ், சேஃப்டி கிளாத்திங் எக்ஸெட்ரா. இதெல்லாம் தான் அந்த மெட்டீரியல்ஸ், அதாவது பர்சனல் ப்ரொடெக்டிவ் டிவைசஸ். அடுத்தது இந்த மாதிரியான சார்ட் எல்லாமே கிளியராக போட்டு வச்சுருக்கணும், இந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கணும். நெக்ஸ்ட், சேஃப்டி எஜுகேஷன், இதை மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்குள்ள வேர்டிங்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்கு உதவும். நெக்ஸ்ட், இந்தியன் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரொவிஷன் ஃபார் வெல்ஃபேர், ஒரு ஒர்க்கர் இருக்காங்கன்னா அவங்களோட வெல்ஃபேர் என்னென்ன சம்மந்தமானது, முதல்ல உட்காந்து சாப்பிட்ற இடம் கேன்டீன், ரெஸ்ட் ரூம்ஸ், லஞ்ச் ரூம்ஸ், இவங்களே எடுத்துகிட்டு வந்து போகிறாங்கன்னா அவங்க லஞ்ச் ரூம்ஸில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வாஷிங் ஃபெசிலிட்டிஸ், அவங்களோட கிளாத்ஸை வாஷ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கு வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருக்கணும். கிளினிக் உள்ளேயே இருக்கணும் ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட், ப்ரொவிஷன் ஃபார் சேஃப்டி. சேஃப்டி இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தவிர்த்துட முடியும். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஃபென்சிங், ஃபென்சிங்னா நம்ம கம்பெனியை சுற்றி ப்ராப்பர் மூடி வச்சுருக்கணும் எல்லாத்தையும். ஹாய்ஸ் அண்ட் லிஃப்ட், போதுமான அளவுக்கு லிஃப்ட் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ப்ராப்பர் கவரிங் ஃபார் ஆல், மெஷின்ஸ் எல்லாத்தையுமே மூவிங் பார்ட்ஸ் இருந்ததுன்னா கவர் பண்ணி வைக்கணும். ஐ ப்ரொடெக்ஷன், காகிள்ஸ் கொடுத்துருக்கணும். சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸில் வந்து பவர் லீக்கேஜோ எதுவுமே இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி சேஃப்டி. மெஷின் கார்ட்ஸ், மெஷினை சுற்றி கூட ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க சில கம்பெனிஸில். நெக்ஸ்ட், ப்ரொவிஷன் ஃபார் ஹெல்த், ஃபஸ்ட்டு கிளீனினஸ், ஹவுஸ் கீப்பிங், நமக்கு ஒர்க் பண்ணுறவங்க ஹவுஸ் கீப்பிங் இருக்காங்களே அவங்க நிறைய பேர் இருக்கணும், எப்போவுமே க்ளீனாக வச்சுருக்கணும் ஃப்ளோரு மெஷின்ஸ் எல்லாத்தையுமே. வென்டிலேஷன் அண்ட் டெம்பரேச்சர், சில கம்பெனிஸ்க்கு டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம், அப்போ வி நீட் அ ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் ப்ராப்பர்லி, ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி ரொம்ப கிளியராக இருக்கணும், லைட்டிங் ப்ராப்பராக இருக்கணும், டாய்லெட்ஸ் க்ளீனாக இருக்கணும், ஸ்பிட்டூன்ஸ் எச்சி துப்புற இடம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும், கண்ட இடத்துல துப்பி வைக்கக்கூடாது. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ், டிஸ்பியூட்ஸ்னாலே பிரச்சனைன்றத மைண்டில் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இட் இஸ் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ் ஓனர் ரிகார்டிங் சேலரி ஃபெசிலிட்டிஸ் எக்ஸெட்ரா, திஸ் கான்ஃப்ளிக்ட் இஸ் கால்டு டிஸ்பியூட். ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஓனருக்கும் வர பிரச்சனை தான் டிஸ்பியூட்னு சொல்கிறோம். ஓகே, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? லாக் அவுட்ஸ், கம்பெனியை மூடிடுறது, இல்லை ஸ்ட்ரைக்ஸ், ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அதர் ஃபார்ம்ஸ், வேறு ஏதாவது ஃபார்ம்ஸில் வந்து பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்ஸை வந்து மறுபடியும் நிறைய வகையில் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டோக்கன் ஸ்ட்ரைக், ஒரு நாள் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விடுறது. ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னா சுத்தமாக சாகும் வரை உண்ணாவிரதம், ஹங்கர் ஸ்ட்ரைக். கோ ஸ்லோ ஸ்ட்ரைக், ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணிடுறது. ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பர்சன் 100 ஜாபை ப்ரொடியூஸ் பண்ணுவார்னா அவர் வெறும் 10 ஜாப்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார். கோ ஸ்லோ ஸ்ட்ரைக். ஸ்டே இன் ஸ்ட்ரைக், உள்ள கம்பெனிக்குள்ளேயே இருந்து ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்கிறது. இதெல்லாமே வந்து பிரச்சனைகள், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஓகே, காசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ், ஏன் இதெல்லாம் நடக்குது, ஹவு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அக்கர்ஸ். எக்கனாமிக் அஸ்பெக்ட்ஸ், ஃபஸ்ட்டு எக்கனாமிக்னாலே உங்களுக்கு என்ன வரும், லோ சேலரி, லோ போனஸ், லாங் ஒர்க்கிங் அவர்ஸ், புவர் அட்மாஸ்பியர், இதெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் அஸ்பெக்ட்ஸ், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். மேனேஜரியல் அஸ்பெக்ட்ஸ், ஃபோர்ஸ்டு லீவ், நீ லீவ் எடுத்துக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறது, ராங் பாலிசிஸ்,
தப்பான பாலிசிஸ், நம்ம கவர்மெண்ட்டில் இல்லாத பாலிசிஸ், வயலேஷன் ஆஃப் அக்ரிமெண்ட், நமக்கு போட்ட அக்ரிமெண்ட்டை தாண்டி வேறு ஏதாவது வேலை செய்ய வைக்கிறது, நோ லேபர் யூனியன், உங்கள் கம்பெனியில் யூனியனே இல்லை, இதெல்லாம் வந்து மேனேஜரல் அஸ்பெக்ட்ஸ். சைக்கலாஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ், ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின், ஈகோ கிளாஷஸ், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கிறது, ஈகோ கிளாஷஸ், நீ பெரியவனா நான் பெரியவனா, இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் அஸ்பெக்ட்ஸ். இதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் பிரச்சனை வர்றதுக்கு காரணங்கள். அடுத்தது செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். சரி, இந்த பிரச்சனை வந்துருச்சு, எப்படி இதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்றது தான் செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். ஃபஸ்ட்டு கலெக்டிவ் பார்கெய்னிங், கலெக்டிவ் பார்கெய்னிங், இட் இஸ் த டிஸ்கஷன் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர், ரெண்டு பேருமே உட்காந்து பேசுறது. முதல்ல பார்கெய்னிங்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பேரம் பேசுறது, அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க. ஓகே, போத் பார்ட்டிஸ் பார்கெயின் அண்ட் ரீச் த சொல்யூஷன், ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, ஒரு சொல்யூஷனுக்கு வந்தாச்சு. த டிஸ்பியூட் இஸ் சால்வ் அண்ட் பீஸ் இஸ் மெயின்டைன், இது வந்து சிம்பிள் ஃபஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் கான்சிலியேஷன், கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆஃபீஸர்ஸை வந்து நியமிச்சிடுறாங்க, கான்சிலியேஷன் ஆஃபீஸர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் டு மீடியேட். ஒரு கம்பெனியில் ஒரு பிரச்சனை வருது, ரொம்ப முடியல அப்படின் போது கவர்மெண்ட் தலையிட்டு ஒரு ஆஃபீஸர் அனுப்பிச்சு, ஆஃபீஸர் மேபி பெர்மனன்ட் ஆர் டெம்பரவரி, அந்த ஆஃபீஸர் மேபி 6 மந்த்ஸ் இருந்து பண்ணலாம், இல்லை பெர்மனண்ட்டாக கூட அங்கே ஆஃபீஸரை விட்டுடலாம். ஈ ஹாவ் ஆல் பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட், அவருக்கு எல்லா பவர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஆர்பிட்ரேஷன், இட் இஸ் த தேர்ட் பார்ட்டி கால்ட் ஆர்பிட்ரேட்டர், தேர்ட் பார்ட்டி, ஒரு கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயி எம்ப்ளாயர் இல்லாமல் மூணாவது மனுஷன் ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. ஹீ ஆர் ஷீ இஸ் எ நியூட்ரல், அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவானவங்க. ஹீ ஆர் ஷீ மேக்ஸ் த டெசிஷன் விச் பைன்ஸ் போத் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர், அவங்க எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறாங்கன்னா ரெண்டு தரப்பான வாதங்களையும் கேட்டுட்டு அவங்களையும் முடிவு எடுத்துப்பாங்க. வாலண்ட்ரி ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா தானாகவே ஒரு நிறுவனம் முன் வந்து இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறது. கம்பல்சரி ஆர்பிட்ரேஷன், நம்மளாவே ஒருத்தரை கம்பல்சரி ஆர்பிட்ரேட்டரை கூட்டு வந்து செய்கிறது. சம்டைம்ஸ் கம்பெனியில் இருக்கவங்களே கூட நியூட்ரலாக மாறி இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.